லக்ஷ்மீந்திரசிம்மம் சரணம் பிரபத்யே. உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இன்றைய பதிவில் ஸ்கந்த புராணத்தில் உள்ள இந்த ஒரே ஒரு ஸ்தோத்திரத்தை நாம் கேட்டால் போதும், அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும், பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும், எப்பேற்பட்ட நோயும் குணமடையும் என்பதற்காக இந்த பதிவு. ஸ்ரீ ராம துவாதசநாம ஸ்தோத்திரம். பிரதமம் ஸ்ரீதரம் வித்யாத், த்விதீயம் ரகுநாயகம், த்ருதீயம் ராமச்சந்திரம் ச, சதுர்த்தம் ராவணாந்தகம், பஞ்சமம் லோக பூஜ்யம் ச, சஷ்டமம் ஜானகீபதிம், சப்தமம் வாசுதேவம் ச, ஸ்ரீராமம் சாஷ்டமம் ததா, நவமம் ஜலதஸ்யாமம், தசமம் லக்ஷ்மணாக்ரஜம், ஏகாதசம் ச கோவிந்தம், த்வாதசம் சேதுபந்தனம், த்வாதசைதானி நாமானி யஃ படே ஸ்ரத்தயான்விதஃ. அர்த்தராத்ரே து த்வாதஸ்யாம் குஷ்டதாரித்ர்யநாசனம், அரண்யே சைவ சங்க்ராமே அக்னௌ பயநிவாரணம், ப்ரஹ்மஹத்யாசுராபானம் கோஹத்யாதி நிவாரணம், சப்தவாரம் படேன்நித்யம் சர்வாரிஷ்டநிவாரணம், க்ரஹணே ச ஜலே ஸ்தித்வா நதீதீரே விசேஷதஃ அஸ்வமேத சதம் புண்ணியம் ப்ரஹ்மலோகம் கமிஷ்யதி. இதி ஸ்ரீ ஸ்கந்த புராணே உத்தரகண்டே ஸ்ரீ உமாமகேஸ்வர சம்வாதே ஸ்ரீ ராம த்வாதச நாம ஸ்தோத்ரம். மாலோல விலாசம் கற்போம் கற்பிப்போம். தன்யவாதாஹ.